அனைவருக்கும் வணக்கம். இன்றைய புனிதர் நிகழ்விற்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய புனிதர் புனித செசாரியஸ். புனித செசாரியஸ் கிபி 331 பிறந்தார். படிப்பில் சிறந்த மாணவனாக திகழ்ந்தார். வானியல், மருத்துவம் ஆகிய துறைகளில் கல்வி அறிவை பெருக்கினார். அத்துறைகளில் தனது தனித்துவமிக்க ஆற்றலால் முத்திரை பதித்தார். கொன்ஸ்டாண்டினோபிள் சென்று மருத்துவராக பணியாற்றினார். பணியில் வெளிப்படுத்திய புன்னகையும் நோயாளிகள் மீது வெளிப்படுத்திய அக்கறையும் அவருக்கு பெயரையும் புகழையும் சம்பாதித்து கொடுத்தன. எல்லோராலும் கைராசியான மருத்துவர் என்று அழைக்கப்பட்டார். கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு எதிராக வாழ்ந்த ஜூலியன் புனிதரை தனது மருத்துவ ஆலோசகராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டான். புனிதரின் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர், சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஆனால் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி அவருக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கினார். ஜூலியன் திசை திருப்புகிறார் என்பதை உணர்ந்த அவர் அரசரிடமிருந்து விடைபெற்றார். புனிதரிடம் விளங்கிய திறமைகளை கண்ட பிர்தீனியா நாட்டு அரசர் வால்சன் நாட்டின் கருவூல காப்பாளராக வரி வசூலிப்பவராகவும் நியமித்தார். நாட்டின் பொருளாதாரத்தை பேணுகின்ற வல்லுநராகவும் நியமிக்கப்பட்டார். அரசர் வாலன்ஸின் நம்பிக்கையை பெற்றிருந்ததால் புனிதருக்கு இப்பொறுப்புகள் அவரை தேடி வந்தன. தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்தார். ஒரு நாள் எதிர்பாராத வேளையில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியது. நகர் முழுவதும் உருகுலைந்து போனது. தெருவெங்கும் மரண ஓலம் கேட்டது. அற்புதமாக காப்பாற்றப்பட்ட செசாரியஸ் அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்து திருமுழுக்கு பெற்றார். நிலநடுக்கத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் தொற்று நோய் வேகமாக பரவியது. திருமுழுக்கு பெற்ற சில நாட்களிலேயே செசாரியஸ் இந்த நோய்க்கு ஆளாகி கிபி 368 உயிர் துறந்தார். தன்னிடமிருந்த உடைமைகளை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருந்த போதே காலமானார். இருப்பினும் இவருடைய அண்ணன் இவருக்கு சொந்தமான பெரிய தோட்டத்தை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து தம்பியின் ஆசையை நிறைவேற்றினார். நன்றி. நாமும் நம்மோடு இருப்பவர்களும் இறையன்பில் ஆளப்படவும் இறையரசி உலகில் பரவவும் நமக்கு தெரிந்தவர்களுக்கு இன்றைய புனிதர்கள் யூடியூப் சேனலை பகிர்ந்து கொள்வோம். இறையரசு இவ்வுலகில் பரவ நாமும் காரணமாக இருப்போம். நன்றி.